ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க யாராச்சும் ஒரு நேம் செலெக்ட் பண்ணிவிடுங்க அதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ஸு பார்க்க போகிறோம் கீழே மெசேஜ் பாக்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா எப்பவுமே நார்மலாக இருக்கிற கீபோர்டு இருக்குங்களா அதில் உங்களோட ஃபோட்டோ வர வைக்கணும் அது எப்படி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் செட்டிங் ஆப்ஷன் இருக்குதுங்களா அதில் அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனு தீம்ஸ் இருக்குதுங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டீஃபால்ட்டாக இருக்கும் கலர்ஸ் இருக்கும் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அதில் உங்களோட ஃபோட்டோவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ளஸ் இம்பிள் பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஆப்ளம்ஸ் இருக்குங்களா அது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா எப்போவுமே எல்லா எமர்ஜென்சி இருக்கும் உங்களோட ஆல்பத்தில் அதில் ஏதாச்சும் உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரைட்னஸ்ஸு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு டன் கொடுத்துருங்க டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க வாங்க இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் தீம்ஸு ட்ரிக்ஸ் டூ பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு அது எப்படின்னா கீழ்க்கு வந்துருக்க மெசேஜ் இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு மெசேஜ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் மினிமம் ஒரு ஒன் ஹவர் மட்டும் தான் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் ட்ரிக்ஸ் த்ரீல பார்த்தீங்கன்னா ஜிப் இமேஜஸ் எக்கச்சக்கமான ஜிப் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க ஃபன்னான இமேஜஸ் தான் இருக்கும் எவ்வளோ இமேஜஸ் இருக்குது பாருங்கள் ட்ரிக்ஸ் ஃபோர் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் மாரி கொடுத்துருப்பாங்க இதுலேயும் கலர்ஃபுல்லான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம வாட்ஸ்அப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணலாம் மாஸ்க் காட்டலாங்க அந்த வாட்ஸ்அப்பில் செம்மையாக இருக்குது பாருங்கள் கூகுள் கீபோர்டில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தா இதுவே நம்ம வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து கேம்ஸாக விளாடலாம் அடுத்த ட்ரிக்ஸ் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா சம மாசான பர்ஃபார்மன்ஸை பண்ணலாம் அது எப்படின்னு கேட்குறீங்களா உங்களோட ஃபோட்டோவை ஸ்டிக்கர் சேவாக வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு கேட்குறீங்களா அதுவும் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு விதம் பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டு மூலிமா இருக்க அது மூலிமா கூட பண்ணலாம் இன்னொரு விதம் பார்த்திங்கன்னா ஆப் மூலயமா பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கூகுள் கீபோர்டு மூலயமா பண்ணலாம் ப்ளஸ் இம்பிள் இருப்பதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிரேட் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆயிடுச்சுங்களா செல்ஃபி எடுத்துக்கோங்க ஷோமி கொடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப் மூலயமா டவுன்லோட் பண்ணலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம மாசமான ஆப் பிட்மோஜ் இன்ஸ்டால் பிட்மோஜ் கொடுத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும் அதில் இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருங்க நெட்ஒர்க்கு ஸ்லோவாக இருக்கிற இயரங்களா நான் டவுன்லோட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்லோவாகுது ஓப்பன் கொடுங்க பிட்மோஜோட ஹோம் பேஜ் வந்துச்சு இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கிரேட் அவதார் லாகின் இருக்குதுங்களா நான் ஆல்ரெடி லாகின் கொடுத்துட்டேன் அதனால் உங்களுக்காகவே புதுசாக நான் சைன் அப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டா பேர்த்தை என்ட்ரி பண்ணுங்கள் மந்த்து டேட்டு இயரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க நீங்கள் ஃபீமேலில் இருந்தால் ஃபீமேல் செலக்ட் பண்ணுங்கள் மேலே இருந்தீங்கன்னா மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துருங்க செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகும் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபோட்டோ வந்து சிக்கராக ஃப்ளாஷ் ஆகுது பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கலாம் மாசா இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுல இதில் ரெடி டு பிக் ஆன் அவுட்ஃபிட் இருக்குது பார்த்தீங்களா அதில் எஸ் குத்துருங்க எஸ் குத்துட்டினா பாருங்கள் இதுலாம் செம்மா ஆப்ஷன் இருக்குது பாருங்க எந்த மாதிரி டிசைன் ஓனமோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஸ்டிக்கரில் அதை விடங்க ஃப்ரீ ஃபயரும் பப்ஜி விளாட்ற மாதிரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இந்த ஸ்டிக்கரை வச்சு வாட்ஸ்அப்பில் விளையாடலாம் சம மெர்சலாக இருக்குது பாருங்க சிக்ஸ் சிக்ஸில் பாருங்கள் ஒரு லாங் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு லைன் டப்பாய்டுச்சுன்னா நம்ம இந்த இன்ட்டு வச்சு ஒன் பை ஒன்னாக டெலிட் ஒரு ஒரு வேர்ட்ஸை தான் டெலீட் ஆகும் ஆனால் இப்போ அது அந்தமாரி பண்ண வேண்டியது கிடையாதுங்க அதே இன்ட்டு வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லைன் இருந்தாலும் டெலீட் ஆகிடும்